நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே இறைவனுடைய மாபெரும் கொடையாகிய இந்த புனித காலமாம் தவக்காலம் நற்செயல்கள் புரிய நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த உலகத்தில் கடவுள் நம்மை படைத்தது நற்செயல்களை நாம் செய்ய வேண்டும் நன்மையான வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுளால் அழைக்கப்பட்ட மக்கள் இஸ்ரேல் மக்கள் என்று பெயரிடப்பட்டார்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக கடவுளுடைய பிள்ளைகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் கடவுள் எப்படி இந்த உலகத்தில் அவர் படைத்ததையெல்லாம் நல்லதாக படைத்தாரோ நன்மையாக அதை இந்த உலகத்தில் செய்தாரோ அதே போல மனிதனும் நன்மை செய்ய வேண்டும் நற்செயல்கள் புரிய வேண்டும் என்பதுதான் தொடக்கத்திலிருந்து கடவுளின் விருப்பமாய் அது அமைந்திருக்கிறது என்பதை இறை வார்த்தை திரு விவிலியம் நமக்கு எடுத்து சொல்கிறது ஆனால் கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள் கூட அதிலும் குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே குறிப்பேற்றினுடைய இரண்டாவது புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்திலே இன்று நாம் வாசிக்கக்கூடிய முதல் வாசகம் சொல்வது போல கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட குருக்கள் கூட மக்கள் தலைவர்கள் கூட பல நேரங்களிலே இறைவனுக்கு எதிராகவே நடந்திருக்கின்றார்கள் இறைவனுடைய விருப்பத்திற்கு மாறாகவே அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இறைவனுடைய ஆலயத்தையே இப்படிப்பட்டவர்கள் தீட்டுப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே இப்படி இறைவனுடைய ஆலயம் தீட்டுப்பட்ட போது இறைவனுடைய விருப்பங்கள் வாழ்வாக்கப்படாத போது இறைவனுடைய செய்திகள் சமூகத்திலே நிராகரிக்கப்பட்ட போது அங்கே கடவுள் தன்னுடைய சார்பாக இறைவாக்கினர்களை அனுப்பினார் அனுப்புகின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது தன்னுடைய தூதர்களாக இறைவாக்கினர்களை அவர் அனுப்புகின்றார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம் இறைவாக்கினர்கள் கடவுளுடைய செய்தியை சுமந்து வருகிற தூதர்கள் இறைவாக்கினர்கள் கடவுளுடைய சார்பாக பேசுகிற தூதர்கள் இறைவாக்கினர்கள் நன்மையின் சார்பாக நிலைப்பாடுகளை மேற்கொள்ளுகின்றவர்கள் ஆனால் அவர்களும் சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்டார்கள் அவர்களும் சமூகத்திலே எதிர்க்கப்பட்டார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அதே போல சமய நிலையிலும் அதிகாரத்தில் இருந்தவர்கள் கடவுளின் சார்பாக நின்று பேசிய மனிதர்களை அவர்கள் கொல்ல துணிந்தார்கள் அவர்களை எதிர்த்தார்கள் பல நேரங்களில் அவர்கள் எதிர்க்கப்பட்டதோடு மட்டுமல்ல இந்த தலைவர்களாலும் அவர்களுடைய படைபலத்தாலும் அவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் பல இழப்புகளை அவர்கள் சந்தித்தார்கள் இறைவாக்கினர்களை இறைவன் இந்த உலகத்திற்கு அனுப்பியது இறை சமூகம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய மக்கள் மீண்டுமாய் இறைவனுடைய பாதையில் நடக்க வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காகத்தான் கடவுள் தன்னுடைய இறைவாக்கினர்களை அவர் அனுப்பிக்கொண்டே இருந்தார் ஆனால் எத்தனை இறைவாக்கினர்கள் அனுப்பப்பட்டாலும் எத்தனை இறைவாக்கினர்கள் சமூகத்திலே அதிகார வர்க்கத்தால் அவர்கள் எதிர்க்கப்பட்டாலும் கடவுள் மீண்டும் மீண்டுமாக தன்னுடைய இறைவாக்கினர்களை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பி கொண்டே இருந்தார் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிற செய்தி கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்வர வேண்டும் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த தூதர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளை நம்முடைய வாழ்வுக்காக நம்முடைய வாழ்வினுடைய மாற்றத்திற்காக நாம் ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்பதைத்தான் இந்த முதல் வாசகத்தின் மூலமாய் இறைவன் நமக்கு எடுத்து சொல்கின்றார் இன்று இந்த முதல் வாசகத்தினுடைய முடிவிலே நாம் வாசிப்பது பாரசீக மன்னனாகிய சைரஸ் இங்கே அறிக்கை யூதாவில் உள்ள எருசலேமில் நாம் இறைவனுக்கு திருக்கோவில் எழுப்புமாறு அந்த இறைவனே எனக்கு பணித்துள்ளார் அவருடைய மக்களாக இருப்பவர்கள் அங்கு செல்லட்டும் இறைவனுக்கென ஒரு கோயிலை எழுப்பட்டும் என்று சொல்லி இங்கே சைரஸ் அந்த மக்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார் கடவுளுடைய கோவில் தீட்டுப்படுத்தப்பட்டது என்பது ஏதோ கட்டிடத்தை இங்கே குறிப்பிடவில்லை கடவுளுடைய அந்த சமூகம் தீட்டுப்படுத்தப்படுகிறது தீட்டு என்பது இங்கே சொல்லக்கூடிய செய்தி என்ன கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறான வாழ்வு கடவுள் காட்டக்கூடிய அந்த நேரிய பாதைக்கு எதிரான வாழ்வு கடவுள் அதைத்தான் இங்கே தீட்டு என்று சொல்லுகிறாரே தவிர இங்கே மக்கள் மத்தியில் தீட்டு ஏற்படுத்தப்பட்டதாக இங்கே குறிப்பிடவில்லை இறைவனுக்கு எதிரானதுதான் இந்த தீட்டு எனப்படுகிற வார்த்தையால் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது நாம் இறைவனுடைய சார்பாக நிற்கின்றோமா இறைவன் விரும்புகிறபடி நாம் வாழ்கின்றோமா இறை வார்த்தைகளை கேட்பதோடு மட்டுமல்ல அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குகின்றோமா என்பதைத்தான் இங்கே இந்த முதல் வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது இந்த முதல் வாசகத்தினுடைய இறுதியிலே சைரஸ் சொல்லக்கூடிய வார்த்தையாக இங்கே நமக்கு தரப்படுகிறது ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி யாரெல்லாம் இறைவனுக்கென ஒரு புதிய ஆலயத்தை எழுப்ப இறைவன் தங்களோடு தங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவனுக்காக ஒரு இல்லிடத்தை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் அந்த திருக்கோவில் எழுப்பப்படுவதற்கு முன் வருவார்களோ அவர்களோடு கடவுள் தங்கியிருப்பார் என்று சொல்லி இன்றைய முதல் வாசகம் நிறைவு பெறுகிறது என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே இறைவனை நோக்கி இறைவனுடைய இல்லத்தை நோக்கி இறைவனுடைய திருமலையை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு இன்றைய இறைவனுடைய ஆசிரியராக சொல்லப்படுகிற வார்த்தை கடவுள் அவர்களோடு தங்கியிருப்பார் இந்த புனித காலமாம் தவக்காலம் இந்த ஒரு செய்தியைத்தான் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது கடவுள் நம்மோடு தங்கி இருக்கின்றார் அந்த கடவுள் நம்மோடு தங்கி இருக்க வேண்டுமானால் அந்த கடவுளை நாம் தேடிச் செல்ல வேண்டும் அந்த கடவுளை நோக்கி நாம் ஒரு பயணத்தை செய்ய வேண்டும் அந்த கடவுளுடைய திருமலையை நோக்கி நாம் ஏறிச் செல்ல வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஒரு வாழ்வுதான் இந்த தவ காலத்திலே இறைவன் விரும்புகிற வாழ்வாக நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது இன்றைய பதிலுரை பாடலிலே திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழிலே நாம் வாசிக்கிறோம் உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக என்ற திருப்பாடலினுடைய அந்த வசனம் இன்று நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது கடவுளை நினைக்குவது நினைப்பது மட்டுமல்ல கடவுளுடைய மாபெரும் செயல்களை நினைத்து பார்ப்பது கடவுளுடைய அந்த பராமரிப்பையும் பேரன்பையும் நினைத்து பார்ப்பது அப்படிப்பட்ட அந்த பேரன்பைத்தான் நம்முடைய வார்த்தைகள் அது உச்சரிக்க வேண்டும் நம்முடைய நா அப்படிப்பட்ட சொற்களை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே நான் உண்மை நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் இங்கே இறைவனை நோக்கி அவர் ஒரு ஜெபமாய் அதை மாற்றுகின்றார் இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தையைத்தான் இறைவனை தேடுகிறவர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்பதைத்தான் என்ற இரண்டாவது வாசகத்திலே எஃபேசியருக்கு புனித பவுல் எழுதிய தன்னுடைய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் நான்கு முதல் பத்து வரையிலான இறை வார்த்தைகளிலே நினைவுபடுத்தப்படுகின்றது நற்செயல்கள் புரிய கடவுள் உங்களை அழைத்துள்ளார் என்று சொல்லி புனித பவுல் இங்கே தன்னுடைய எஃபேசிய திருச்சபைக்கு நினைவுபடுத்துகின்றார் நாம் இந்த உலகத்தில் நற்செயல்கள் புரிய அழைக்கப்படுகின்றோம் அதைத்தான் இந்த தவ காலத்தினுடைய செயல்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றன ஜபம் என்றும் தர்மம் என்றும் நோன்பு என்றும் குறிப்பிடப்படக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் நற்செயல்களாக வெளிப்பட வேண்டும் ஆனால் நற்செயல்கள் வெளியிலே மட்டுமல்ல அது உள்ளத்தில் இருந்து புறப்பட வேண்டும் என்பதையும் இந்த இறை வழிபாட்டிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் நற்செயல்கள் புரிந்து கிறிஸ்து இயேசு வழியாய் நாம் ஒரு புது வாழ்வுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இன்றைய இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு எடுத்து சொல்கிறது எனவே என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே கிறிஸ்தவ வாழ்வு என்பது நற்செயல் புரியக்கூடிய ஒரு வாழ்வு நற்செயலை செய்வதற்கு அழைப்பு கொடுக்கிற வாழ்வு அந்த நற்செயல்களை செய்து இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்வதற்கு தரப்பட்டிருக்கிற அந்த வாழ்வு என்பதைத்தான் இன்றைய இந்த இரண்டாவது வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம் நற்செயல்கள் புரிந்து இறைவனுடைய மக்களாக நாம் வாழ்வோமானால் கடவுள் நமக்கு வாழ்வை தருவார் நிலை வாழ்வை தருவார் நிறை வாழ்வை தருவார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே யோவானுடைய நற்செய்தி மூன்றாம் அதிகாரத்திலே பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரையிலான வசனங்களிலே இயேசு உரையாடி அந்த செய்தி இன்று நமக்கு எடுத்து சொல்கிறது கடவுள் இந்த உலகத்தை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல இறைவாக்கினர்களை அனுப்பினார் தன்னுடைய தூதர்களாக அனுப்பினார் ஆனால் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது காலம் நிறைவேறிய போது தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு கடவுள் அனுப்புகின்றார் அழிந்து போகக்கூடாது பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு கடவுள் தன்னுடைய ஒரே மகனை அனுப்பினார் என்று சொல்லி யோவான் நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நமக்கு எடுத்து சொல்கிறது இந்த தவ காலம் இந்த புனித காலம் நாம் நிலை வாழ்வை தேடுவதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தோடு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு முடிந்து விடக்கூடாது அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தினுடைய செல்வங்களோடும் படத்தோடும் பொருளோடும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நின்று போய்விடக்கூடாது கடவுள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு நிலை வாழ்வை அவர் வைத்திருக்கின்றார் அந்த நிலை வாழ்வை ஏசி ஏற்கனவே நமக்கு தந்திருக்கின்றார் ஆனால் அந்த நிலை வாழ்வை பல நேரங்களில் பாவத்தால் நாம் இழந்து விடுகின்றோம் நம்முடைய மீறுதல்களால் இழந்து விடுகின்றோம் அதைத்தான் இன்றைய இந்த வழிபாட்டில் திருச்சபை நமக்கு நினைவுபடுத்துகிறது இயேசு கொடுத்த அந்த நிலை வாழ்வை நாம் பெற வேண்டுமானால் மீண்டும் இயேசுவினுடைய அந்த பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் இயேசு நமக்கு காட்டுகிற அந்த வார்த்தைகளின்படி நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இந்த தவக்காலத்தினுடைய நான்காவது வார வழிபாடு நமக்கு எடுத்து சொல்கிறது நாம் எந்த அளவுக்கு அந்த வாழ்வை பெறுவதற்காக நம்மை தயாரிக்கின்றோம் கடவுள் கொடுக்கிற அந்த வாழ்வை வாழ்வதற்கு எந்த அளவுக்கு முழு விருப்பத்தோடும் முழு ஈடுபாட்டோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் நமக்கு வாழ்வு தருகிற கடவுள் அதை உறுதியாய் தரக்கூடிய கடவுள் அப்படிப்பட்ட அந்த வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக நாம் வாழ நம்மிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களை அகற்றி பாவ வழிகளை விட்டுவிட்டு இறைவனுடைய பாதையில் நடக்க முன்வருவோம் இந்த புனித காலம் இறை ஆசிரை நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நிறைவாக கொண்டு வரட்டும் ஆமேன்